நடிகை மீனா குழந்தை மாதிரி அவருக்கு இப்படி ஒரு பரிதாப நிலையா என நடிகர் பார்த்திபன் கண்கலக்கத்துடன் கூறியுள்ளார். நடிகர் பார்த்திபனும் மீனாவும் பாரதி கண்ணம்மா வெற்றி கொடி கட்டு உன்னருகே நான் இருந்தால் இவன் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். இதில் இவர்கள் இருவரும் இணைந்து நடித்த பாரதி கண்ணம்மா திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்ற படமாகும். பார்த்திபனின் இரவின் நிழல் திரைப்படம் July 15 வெளியாகியுள்ள நிலையில் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த பார்த்திபன் நடிகை மீனாவின் கணவர் வித்யாசாகர் மரணம் குறித்து உருக்கத்துடன் கூறியுள்ளார். நடிகை மீனாவின் குழந்தைத்தனமான சிரிப்பும் குறும்பும் அவருடைய முகத்தில் இல்லாதது பார்க்கும்போது மனம் மிகவும் சங்கடமடைகிறது. மீனா பேசுவதும் நடந்து கொள்வதும் குழந்தைத்தனமாகவே இருக்கும். அவரது குழந்தையுடன் எங்காவது பார்த்தால் உனக்கே ஒரு குழந்தையா என்று கிண்டலாக கேட்பேன். மீனா வளர்ந்துதான் இருக்கிறாரே தவிர அவருடைய குழந்தைத்தனம் இன்னும் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அது இவ்வளவு பெரிதாக வளர்ந்து விட்டதே என்று தான் பார்ப்பேன் என்று கூறியுள்ள பார்த்திபன் அப்படிப்பட்ட மீனாவை வேதனையான சூழலில் பார்க்கும்போது சங்கடமாக இருக்கிறது என உருக்கமாக கூறியுள்ளார். மீனாவின் கணவர் தொடர்ந்து ICUவில் 6 மாத காலம் இருந்திருக்கிறார். இந்த வேதனையை அவர் எப்படி தாங்கிக் கொண்டார் என்று தெரியவில்லை. நமது அன்புக்குரியவர்கள் ICUவில் இருக்கும் வரை எல்லா பிரார்த்தனைகளையும் செய்வோம், ஆனால் அது கடந்து நிதர்சனம் வரும்பொழுது அழுகை உறைந்துவிடும் என்று கூறியுள்ளார் பார்த்திபன்.